அனைவருக்கும் டிவைன் இலேசியின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு சந்திரகாந்த கல்லினுடைய அதிசயங்கள். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் எங்களுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உடனுக்குடனாக உங்களுடைய பார்வைக்கு எங்களுடைய வீடியோக்கள் வரும். சந்திரகாந்த கல் என்பது ஒரு மகா தத்துவம் கொண்டது. அதாவது சித்தர்கள் நம்மிடையே பரிபாஷையில் பேசக்கூடிய அளவிற்கு அது நம்மை தொடர்பு படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கல் இந்த சந்திரகாந்த கல், ஒரு தெய்வீக கல். இந்த கல் இருக்கக்கூடிய இடமானது தெய்வ கமலம் என்று சொல்லக்கூடிய தெய்வ கடாட்சங்களை பூக்க வைக்கக்கூடிய அற்புதமான இந்த அஞ்சனக்கல். இந்த அஞ்சனக்கல்லில் தெய்வீக ஆற்றல் ஆன்மீக ரீதியாகவும் அதே சமயம் அறிவியல் ரீதியாகவும் பல அற்புதங்களை செய்யக்கூடியது. இங்கு பார்க்கக்கூடிய பொருளானது அஷ்டபந்தன ரக்ஷா என்ற தாயத்து. இது ஒரு மகத்தத்துவம் கொண்டது. இதில் சஞ்சீவினி வேர்கள் மற்றும் தாந்திரிக விஷயங்கள் செய்து இதில் சக்தி ஏற்றப்பட்டு வைத்திருக்கிறது. இந்த எந்திரம் யாருடைய வீட்டில் இருக்கிறதோ, பில்லி சூன்யம் யாவல் செய்வினை கந்திஷ்டி கோளர்கள் எதிரொடிய தொல்லை என்று எந்த பிரச்சனையும் வராது. ஏனென்றால் அந்த வகையில் மந்திரங்கள் ஏற்றப்பட்ட சஞ்சீவினி வேர்கள் அடைக்கப்பட்ட தாயத்து. இது அஷ்டபந்தன ரக்ஷா என்று சொல்லக்கூடிய எட்டு திக்கையும் நல்ல விஷயங்கள் கொண்டு வரக்கூடிய, தீய விஷயங்களை கட்டக்கூடிய அற்புதமான தாயத்து. இந்த தாயத்துக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் மகா சக்திகள் எப்பொழுதும் நிறைந்தே காணப்படும். அப்படிப்பட்ட மகா தத்துவம் கொண்டது இந்த தாயத்து. இது என்னுடைய சிசியர்களுக்கு ரேகி பனாகரசன வகுப்பு என்று சொல்லக்கூடிய உடல் நலம், மனநலம், பணநலம் என்றும் மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்களை நாம் கற்பிக்கிறோம். ரகசியங்களை அவர்களிடம் கூறுகிறோம். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய உடல்நலம், மனநலம், பணநலம் ஆகியவை சிறப்பாக அமைவதற்கு நாம் வழிவகை செய்கிறோம். நேரடி வகுப்புகளானது லாக்டவுனுக்கு முன்பு நடந்து கொண்டிருந்தது. தற்போது நேரடி வகுப்புகள் இல்லை, ஆன்லைனில் தான் நடக்கிறது. வெளிநாடு மற்றும் வெளி மாநிலம், வெளி ஊர்களில் இருப்பவர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேக்கேஜுடன் நாம் ரேகி பனாகரசனப்புக்குரிய புத்தகத்தையும் வழங்குகிறோம். அதாவது நம்முடைய உடல் மற்றும் மனம் பிரபஞ்சத்துடன் எப்படி இணைவது, அதற்குரிய தாந்திரிக முறைகள் என்று பல்வேறு விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் ஆயிரக்கணக்கான நபர்கள் சேர்ந்து பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேக்கேஜுடன் நாம் சந்திரகாந்த கல் என்று சொல்லக்கூடிய இந்த கற்களையும் அவர்களுக்கு வழங்குகிறோம். இது மனோகரகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக முறை கொண்ட கல் இந்த சந்திரகாந்த கல். நவரத்தினங்களில் துணைக்கற்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கல்லானது சந்திரனுடைய அம்சத்தை கொண்டது, குளிர்ச்சியானது. இது நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய எந்த வகை பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு இந்த சந்திரகாந்த கல் பயன்படுகிறது. இந்த சந்திரகாந்த கல்லானது ரேகி பனாகர் சமர்ப்பில் சேரக்கூடிய எங்களுடைய கிளைண்ட்டுகளுக்கு இந்த சந்திரகாந்த கல்லையும் அனுப்புகிறோம். அது வெள்ளியில் மோதிரம் செய்து இடது கை ஆள்காட்டி விரலில் போட்டுக்கொள்ளும் பொழுது இது மிக அற்புதமாக பலனளிக்கக்கூடியது. இந்த கற்கள் மட்டுமல்லாமல் சித்தமுகமாக நாம் அவர்களுக்கு பல்வேறு பொருள்களையும் அனுப்புகிறோம். எல்லாம் சக்தியற்ற பொருட்கள். இவை அஷ்டகர்மமை என்று சொல்லக்கூடிய 108 மகா சக்தி கொண்ட வேர்களை எடுத்து அதில் தாந்திரிகம் செய்து மந்திரங்களை ஏற்றி எங்களுடைய சிசியர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த மையானது 2 விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படும். ஜனவசியம் மற்றும் வியாபார விருத்திக்காக 2 விஷயங்களுக்காகத்தான் பயன்படும். அதற்குரிய மந்திரங்களையும் நாம் வழங்குகிறோம். அதை ஜபிக்கும் பொழுது மிக வேகமாக நம்முடைய தொழில் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள், தொழில் விருத்தியாவதற்கான வழிகள் மற்றும் நம்முடைய எதிரிகளுடைய நிலையிலிருந்து நாம் உயர்வான நிலைக்கு செல்லுதல், மேலும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான, தொழில் அபிவிருத்திக்கான தாந்திரிகத்தை இந்த மையானது ஏற்படுத்தி கொடுக்கும்.
வியாபாரம் நல்ல முறையில் நடப்பதற்குரிய அற்புதமான விஷயத்தையும் செய்து கொடுக்கும். இந்த அஞ்சனக்கற்களானது ஒரு மகா தத்துவம் கொண்டது. இது விச நீக்கி எதிரிகளுடைய தொல்லை பில்லி சூன்யம் யாவல் செய்வினை கந்திஷ்டி என்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதை நம்முடைய வாழ்க்கையில் இதை பயன்படுத்தும் பொழுது இது மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இந்த அஞ்சன கற்களையும் நாம் மூலிகை கொண்டு சித்தமுகமாக எங்களுடன் உயிரோடு இருக்கக்கூடிய சித்த புருஷர்களுடைய துணை கொண்டு நாம் காட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு வந்து சாரணை ஏற்றி இந்த அஞ்சனக்கற்களுக்கும் சக்தியேற்றி வைத்திருக்கிறோம். இந்த கல்லானது மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. அது உடன் வைத்திருந்தாலே போதும், நம் மந்திரங்கள் தந்திரங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட மகாத்தத்துவம் கொண்டது இந்த அஞ்சனக்கல். இதையும் ரேக்கிய பனகனசன வகுப்பில் நாம் நம்முடைய சிசியர்களுக்கு வழங்குகிறோம். அஞ்சனக்கற்கள் மற்றும் சந்திரகாந்த கற்கள், அஷ்டகர்ம மை, மேலும் அஷ்டபந்தன ரக்ஷா என்ற தாயத்து, அதனுடைய பாடத்திற்குரிய மெட்டீரியல்கள் என்று அனைத்து பொருள்களையும் நாம் வழங்குகிறோம். இந்த பொருள்களை வைத்து கொண்டு நாம் ஒரு சில தாந்திரிகத்தையும் நாம் என்னுடைய சிசியர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதாவது நம்முடைய உடல் மற்றும் மனம் பிரபஞ்சத்துடன் எப்படி இணைப்பது, சித்தர்கள் மற்றும் குலதெய்வங்களை எப்படி ஆகர்ஷணம் செய்வது, தெய்வ கடாட்சங்களை எப்படி பெறுவது, நம்முடைய வீட்டிற்கு பாசிட்டிவ் எனர்ஜியான விஷயங்களை எப்படி செய்து கொள்வது என்பது பற்றிய பல அதிசயமான விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே நீங்களும் பனாகர்ஷண வகுப்பில் கலந்து கொண்டு ரேக்கி முறை மற்றும் பனாகர்ஷண வகுப்பு என்று பல தாந்திரியங்களை சொல்லிக் கொடுத்துருக்கிறோம். இதில் சேர்ந்து பயனடைய வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.